தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் எம்எல்ஏ மற்றும் அவரது மனைவி காயத்ரி கருத்து வேறுபாட்டால் பிரிந்தனர். இவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு காஞ்சிபுரம் கோர்ட்டில் நடக்கிறது. இரண்டு பேரும் விசாரணைக்கு ஆஜராகினர். விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது. வேல்முருகனிடமிருந்து தனக்கு விடுதலையும் பாதுகாப்பும் வேண்டும் என்று காயத்ரி தெரிவித்தார். கட்சியோட பேர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதாவது தமிழகத்துக்கே வாழ உரிமை வாங்கி தருவாராம். ஆனால் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 20 வருஷத்துக்கு மேலே நான் வாழ்ந்தேன். எனக்கு இன்னும் வந்து எனக்கு உரிய நிவாரணமோ எதுவோ நியாயமோ எனக்கு வந்து வழங்கலை. அவரை தான் எல்லாருக்கும் அவர் வந்து பேசுகிறாரு, நான் வந்து இலங்கைக்கு விடுதலை வாங்கி தரேன். அவருக்கு இவர்கிட்ட இருந்து எனக்கு வந்து விடுதலையும் பாதுகாப்பும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு கோர்ட் ஆர்டர் போட்டும் 25,000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. அது கேஸ் நடந்துட்டுருக்கு. அதுக்காக தான் இப்போ வந்து வந்திருக்காரு. மெயின்டெனன்ஸ் கேஸுக்காக டைவர்ஸ் கேஸு 2018 தீர்ப்பாச்சு எக்ஸ்பார்ட்டியில். அது சம்மந்தமாகவும் இது வரைக்கும் ஆஜராகலை அவங்க. என்னோடய வலசரவாக்கத்தில் ஒரு வீடு இருக்குது எனக்கு, அதுலேயும் அவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஆளும் கட்சி எம்எல்ஏங்கிறதுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறேன், வருமான ரீதியாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த வீட்டில் வந்து அவர் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த வீடு என் பேரில் இருக்குது முழுக்க முழுக்க. ஆனால் அவர் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த தெரு பக்கம் கூட என்னால் போக முடியல. அந்த வலசரவாக்கம் ஏரியா பக்கம் கூட என்னால் போக முடியல. ஆனால் அது என் பேரில் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த வீடு. ரொம்ப தொல்லைகள் கொடுத்துட்டு பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது சம்மந்தமாக தான் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து அவரே கையை விரித்து காட்டுறாரு. இயேசு மாதிரி 200 எத்தனையோ ஏக்கர் இருக்குன்ட்டு அவரே வாக்குமூலம் கொடுக்குறாங்க. சொத்துக்களை பற்றி நீங்கள் விசாரித்து பார்த்தாலே தெரியும் அவங்க அண்ணன் தம்பிங்க பேரில் எவ்வளோ இருக்குது எல்லாமே. ஆனால் அவர் வந்து பணம் தரமாட்டேன் அப்படின்றாரு, கொடுக்க முடியலன்றாரு. நியாயமாக கொடுக்க வேண்டியதை கொடுக்கலாம் இல்லையா? நான் வந்து 20 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டேன். இதே நான் வெளியே இருந்து படிச்சிருந்தாலோ இல்லை வந்து வேறு யாரையா திருமணம் பண்ணியிருந்தாலோ இவர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வேறு யாரையா பண்ணியிருந்தாலோ என் வாழ்க்கை நிம்மதியாக இருந்திருக்கும், நல்லபடியாக இருந்திருக்கும். என் வாழ்க்கையே போச்சு. அது ஒரு கோர்ட் ஆர்டர் நியாயமாக கொடுக்க வேண்டியது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் வந்து மக்களுக்கு வந்து நியாயம் நீதி தமிழகத்துக்கு வாழ உரிமை கொடுப்பாராம். ஆனால் தான் அந்த கட்சி பேர் தமிழக வாழ் உரிமை கட்சியாம். எனக்கு வாழ மனைவியாக கட்டிட்டு எனக்கு வாழ உரிமை கொடுக்க சொல்லுங்கள்.